ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பார்த்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் கூட மாறல. எவ்வளோ டெக்னிக்கல் அப்பெல்லாம் தெரியல, இப்போதான் தெரியுது. எவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேவரேட் மூவி இது எனக்கு. அப்பலேருந்து ஒன்றுமே தெரில, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி நல்லா தெரியுது. எப்படி ஒரு கதையை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்போ வந்து நமக்கு அது தெரில, அவ்வளோ டெக்னிக்கல் தெரில, அவ்வளோ இல்லை, வயசும் கம்மி, நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இப்போ வரைக்கும் அதுதான். அப்பவும் சரி இப்போவும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு தெரியல, அப்பதான் ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்ப கூட தெரியல, அப்பதான் ரொம்ப மெச்சூரிட்டியா பண்ணிருக்காங்க மாதிரி இருந்து. தேங்க்யூ. நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த இளையராஜா மியூசிக் யூஸ் பண்ணது, அந்த சிரிப்பன் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னன்னா இப்போ வந்து எனக்கு எமோஷன் மிஸ் ஆகுது நிறைய படத்தில். அந்த காலகட்டத்திலேருந்து இன்னும் 5 வருஷத்துக்கு நல்லா இருக்கனால இந்த படம் அந்த எமோஷனை இன்னும் வித்ஹோல்டு பண்ணுறதுனால தான் எனக்கு அது இன்னும் பார்க்கணும்னு ஒரு ஃபீல் தோணுச்சு. அதனால தான் நான் இந்த படத்துக்கு வந்தேன் ஆக்சுவலாக. அது அது இப்போ வந்து எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் பிளாஸ்டிக்காக இருக்குது இப்போ வர எல்லா படங்களுமே உங்களுக்கு. ஆனால் இதில் அந்த அந்த நேச்சர் இது எனக்கு கிடச்சிச்சு, அந்த பிளாஸ்டிக் ஃபீல் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் இந்த படம் சரி எப்படியா பார்த்துடணும் அப்படின்னால வந்தாச்சு. அது ஆமாம். அப்போ உங்களுக்கு சோர்ஸ் இல்லாத காலகட்டத்திலே உங்களுக்கு பண்ணுறதுப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு. அது இப்போ வந்து குறியீடுங்கிறது வந்து என்னென்னா கதைக்கு இல்லாமல் வைக்கணுமே என்ன வச்சுட்டு போகிறாங்க. அது அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்புறம் அதே தொடர்ச்சியாக இப்போ ஒரு டேரக்டரை அடுத்த படத்தில் ஒரே மாதிரி வைக்கிறேன்னா போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் இதில் தனியாக இல்லை, கதையோடு ஒன்றி இருக்கனால அது உருத்தாமல் நல்லா இருந்துச்சு. அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அது ஏன்னா ரியலாக இருந்துச்சு. ஜெய் பார்க்குறதுலாம் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. அது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆ இல்லை முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்னால் காஸ்ட்யூம் ஒன்று ஆர்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆட்டோ முதக்கொண்டு அந்த பஸ்ஸு ஆட்டோலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும், படம் பார்க்கும்போது அந்த 1980 ஆவினோட அந்த பூத் மட்டும் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு ஆர்ட்டில். மற்றபடி எல்லாமே ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. அதுவும் அந்த பாட்டு செலெக்ஷன் இருக்குல்ல, அந்த கதையில் வர பாட்டு செலெக்ஷனு, அது மாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன ஸ்க்ரீனில் அவ்வளோ நோட் பண்ண முடியல. இதில் பார்க்கும்போது எடிட்டிங் அந்த கரெக்டாக ஒரு கட்டாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கெல்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. செலெக்ஷன்ஸ் எல்லாமே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் தான் நாங்கள் 9th படிச்சிருப்போம். அப்போ 9th 10th அந்த ப்ரெஷரே நாங்கள் பார்க்க முடியல. டிவி சேனல்ஸ்லாம் பார்த்தது, தேட்டரில் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணோம். அதோட இப்போ எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மெயின் சாங்கு அந்த கிளாசிக்கல் செட்டப்புக்காக நாங்கள் பார்க்க வந்த தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம் ஒரு தடவை. இல்லை அதே தான், எதுவும் எடிட் பண்ணல, எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அப்படி எடுத்து அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் அது தெரியல எனக்கு, எதுவும் தெரியல அது சொன்னதெல்லாம். நல்ல நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம், நல்லா இருக்கும் அது பார்க்க. மெயினாக பாட்டு பாட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக வந்தோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த இளையராஜா சாங்க்லாம் ரொம்ப அந்த கிளாசிக்கல் செட்டப்புக்காக தான் மெயின் பார்க்க வந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சசி சார் சசி சார் என்ஜாய் கிழிச்சிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் இப்போ ஆக்டிங்க்கு வந்துட்டார், எனக்கு அது அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது திரும்பி டைரக்ஷன் வந்தால் சூப்பராக டாப்புக்கு வருவார். ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அப்போ அது செகண்ட் மூவி நினைக்கிற அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பண்ண இது மாதிரி கதையை நல்லா சூஸ் பண்ணி நல்லா பண்ணால் டாப்பாக வருவார் அவர் கண்டிப்பாக.
நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சசிகுமார் சார்னாலே எனக்கு அப்படியே கிரேசி. நான் வந்து ஜெய்யும் நடிச்சிருந்தார், அது ரீலீஸ் ஆகுது, இது இந்த ஃபேக்டர்லாம் தான் பார்த்தேன். ஜாதியாக தான் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து ஒரு நல்ல வைப் கொடுக்கறதுக்காக பார்த்தேன். எனர்ஜி லெவல் செம்மையாக இருக்குது, ஜாலியாக இருக்கேன். இந்த பில்லா பார்த்துட்டு இதை பார்த்தது வந்து இன்னும் நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக இருக்குது. டைரக்ஷன் ப்ரொடியூசர் தான் அவர் தான் இந்த படத்துக்கு. ஓகேவா, இதோட பெட்டர் ஃபிலிம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இன்னும் நிறைய டைரக்ஷன் இந்த படத்தில் கேட்குறீங்களா? பொதுவாகவே அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவருக்கு அவரு நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு, நம்ம வந்து நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு சொல்ல அவர் இன்னும் நிறைய நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஜெய் எல்லாம் வந்து நான் வந்து டிவியில் பார்க்க சொல்ல எனக்கு அந்த இது ஃபீல் பண்ண முடியல. தியேட்டரில் பார்க்க சொல்ல செம்ம வேறு லெவலில் நடிச்சிருக்காரு அவர். மியூசிக்லாம் வந்து ஜேம்ஸ் சார் நினைக்கிறேன், செம்மையாக இருந்தது மியூசிக்லாம். இப்போ பார்க்க சொல்லி ரொம்ப வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ்.